வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும் பொதுவா கல்யாணமான பிறகு எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனை எந்த ஒரு பெண்ணுக்கும் விட்டு தர மாட்டாங்க சராசரி பெண்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அதே போலதான் திவ்யாங்கிற ஒரு சராசரி பெண் தன்னுடைய கணவன் தான் உலகம் அவன் தான் நமக்கு வாழ்க்கை காதலிச்சு வந்தாங்க ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கான் இப்போ அந்த பெண் கூட அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் ஒரு கட்டத்துல கதறி கதறி கல்லூரி படிக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிச்சான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் அவன் கூட சேர்ந்து வளரான் ஏன்னா அவன் பிராமிஸ் பண்ணியிருக்கான் நான் அந்த பெண்ணை மறந்துட்டேன் நான் இதுமே நீ தான் என் உலகம் எனக்கு நீதான் பொண்டாட்டின்னு சொல்லி ரொம்ப உயிருக்குயிராக அந்த பெண் மேலே பாசம் வச்சிருக்கான் அந்த கணவன் அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் சகஜமாக அவன் கூட குடும்பம் நடத்திருக்கான் அதுக்கு பிறகு தான் பிரச்சனையை ஆரம்பிச்சு சினிமா படத்துல தான் இது இதுபோல சம்பவம்லாம் நடக்கும் ஆனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் உண்மையாலுமே நடந்திருக்கு திவ்யாங்கிற பெண்ணு தான் இதுக்கு சாட்சி அந்த பெண்ணோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாலும் நீங்க மனசு நிகழ்ந்து போயிடுவீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏய் திவ்யா என்ன சரி உனக்கு இங்கே வந்து ஏன் தனியாக உட்காந்துருக்க தேடுறது சாப்பிட கூட வராமல் என்று கேட்டால் ஆனந்தி ஒண்ணும் இல்லடி லேசா தலைவலி அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் என்றாள் திவ்யா இல்லடி திவ்யா ரெண்டு நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சரியா பேசக்கூட மாட்டேற எங்க கூட வந்து சாப்பிட வர மாட்டேன் எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கேடி என்ன விஷயம் என்று கேட்டாள் என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுடி என்று வற்புறுத்தினாள் ஆனந்தி திவ்யாவிற்கு பேச்சுக்கள் வரவில்லை கண்கள் கலங்கி கண்ணீர் ஓடியது ஒரு வாரமாக மன உளைச்சலில் இருந்த திவ்யாவிற்கு சாய்ந்து கொள்ள ஆறுதலாக ஒரு இடம் வேண்டும் விசும்பி விசும்பி அழுது ஆனந்தியின் தோளில் சாய்ந்தால் திவ்யா திவ்யாவும் ஆனந்தியும் கல்லூரி படிக்கும் காலத்தில் இருந்து நல்ல தோழிகள் இப்போது சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் இருவரும் வேலை பார்க்கிறார்கள் கல்லூரி படிக்கும் பொழுது திவ்யாவும் சிவாவும் காதலித்தார்கள் இரண்டு வருடங்கள் காதலுக்குப் பிறகு கல்யாணம் செய்து கொண்டார்கள் கல்யாணத்திற்கு பிறகுதான் தெரிந்தது சிவாவும் அவனுடைய மாமன் மகள் சுபாவும் டென்த்து படிக்கும் காதலித்தார்கள் என்று ப்ளஸ் டூ முடித்து கல்லூரி இளநிலை படிக்கும் பொழுது சிவாவின் காதல் விவகாரம் தெரிந்து சுபாவை ஒரு பணக்காரை விட்டு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள் சுபாவின் பெற்றோர்கள் சிவாவின் குடும்பத்திற்கும் மாமன் மகள் சுபாவின் குடும்பத்திற்கும் தீராத பகை இருந்ததால் அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டான் என்று பிடிவாதமாக வேறொரு ஆளுக்கு கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள் சுபாவின் குடும்பத்தினர் மாமன் மகள் சுபாவின் மீது இருந்த காதலின் பிரிவால் வாடிய சிவா தண்ணி அடிப்பது தம் அடிப்பது போன்ற கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகி தாடி வளர்த்து பார்ப்பதற்கே ஒரு தேவதாசு போன்று காணப்பட்டான் சிவாவின் கவலையைப் போக்க உள்ளூர் காலேஜில் இருந்து சென்னையில் சிவாவின் நண்பர்கள் படிக்கும் கல்லூரிக்கு சென்று படிக்குமாறு சொல்லிவிட்டார்கள் சிவாவின் பெற்றோர்கள் சென்னை வந்து ஒரு வருடங்கள் ஆகியும் சிவாவின் மனதில் சுபாவை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டு இருந்தன சிவாவின் அப்பா அம்மாவோ உன் நண்பனை உங்களை நபி விட்டுட்டு போகிறோம் நீங்க தான் அவனை ஒரு சராசரி மனசனை மாற்றணும் என்று சொல்லிவிட்டார்கள் அவனை எப்படியாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வாருங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஊருக்கு சென்று விட்டார்கள் சிவாவின் நண்பன் முகிலனுக்கு சிவாவை எப்படியாவது சுபாவை மறக்க செய்து போதையில் இருப்பவனை தெளிய வைக்க வேண்டும் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று நினைத்து சிவாவிடம் சென்று டேய் மச்சான் உன் அத்தமகள் மகள் சுபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனண்டா அவளுக்கு உண்மையாலுமே ஓ மேலே காதல் கிடையாது அப்படி இருந்திருந்தால் அவங்க அப்பா அம்மா வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்தும் போது நான் சிவாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி திட்டவட்டமாக மறுத்திருப்பாள் நீ தான் அவளை விழுந்து விழுந்து காதலிச்சிருக்க அவளுக்கு உன் மேலே சுத்தமாக ஆசையோ பாசமோ கிடையாது என்று சிவாவை மாற்றுவதற்கு எவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் முடியாததால் வேறு ஒரு பெண்ணை சிவா லவ் பண்ணினா கண்டிப்பாக சிவா சுபாவை மறந்துடுவான் காதலிக்கிற பெண்ணையே சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டான் முகிலன் அதன் அடிப்படையில் முகிலனோ சிவாவை திவ்யாவை காதலிக்க வைத்துள்ளான் ஒரு முறை திவ்யாவிடம் சென்று சிவா உங்களை உயிருக்கு உயிராக்க லவ் பண்ணுறான் அந்த லவ்வை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறான் என்று முதல் அடியை போட்டுள்ளான் முகிலன் அதுவரை சிவா யார் என்று தெரியாது இருந்த திவ்யா முதன் முறையாக சிவாவை கண்ணெடுத்து பார்த்திருக்கிறாள் சிவாவிடம் சென்று அவனுடைய நண்பன் முகிலன் சொன்ன வார்த்தை டேய் சிவா நம்ம விரும்புகிறவங்களை விட நம்மளை யார் விரும்புகிறாங்களோ தாண்ட நீ கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்பாத உன் அத்தமகள் சுபாவை விட்டு தில்லடா உன்னையே நேசிச்சுட்டு இருக்கிற திவ்யாவை பாருடா என்று சிவாவின் மனதிலும் திவ்யாவின் மனதிலும் காதல் தீபத்தை ஏற்றி வைத்த பெருமை சிவாவின் நண்பன் முகிலனையே சேரும் தன்னுடைய தோழி திவ்யா சிவாவை காதலிப்பது ஆனந்திக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை ஏதோ ஒரு குறை சிவாவிடம் இருப்பதாகவே ஆனந்தி நினைத்தாள் ஆனால் திவ்யாவும் சிவாவும் தீவிரமாக காதலித்தார்கள் கல்லூரி படிப்பு இரண்டு வருடத்தில் முடிய சிவாவின் காதல் விவகாரம் திவ்யாவின் வீட்டிற்கும் சிவாவின் வீட்டிற்கும் தெரியவர அடுத்து அந்த காதல் கல்யாணம் வரை சென்றது சிவாவிற்கும் திவ்யாவிற்கும் திருமணம் முடிந்து சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனி வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் இந்த நிலையில் இப்போது ஒரு வாரமாக தலையில் இடி விழுந்த கதையாக தினமும் அழுது கொண்டிருக்கிறாள் திவ்யா ஏய் திவ்யா இப்போ உண்மையை போறியா இல்லையா என்று ஆனந்தி மிரட்டவும் திவ்யா கண்ணீரோடு தன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயத்தையும் ஆனந்தியிடம் கொட்டி தீர்த்தாள் ஆனந்தி நீ சிவாவை காதலிக்காதேன்னு சொல்லி எத்தனையோ முறை என்கிட்ட எடுத்து சொன்னேன் நான் தான் கேட்கல அவனை உயிருக்கு உயிராக காதலித்தேன் ஆனால் அவன் செஞ்ச வேலையை பார்த்தியா போன வாரம் ஊரில் அவங்க ரிலேஷன் வீட்டு கல்யாணத்துக்கு போனான் என்னையும் வான்னு சொல்லி கூப்பிட்டான் எனக்கு லீவு கிடைக்கல நீ போயிட்டு வான்னு சொன்னேன் அவனும் ஒண்டியால் தான் ஊருக்கு போனான் சிவா ஊருக்கு போய்ட்டு வந்து ரிட்டன் வந்ததுலேருந்து அவங்கிட்ட நிறைய மாற்றம் வந்ததும் வராதுமா சுபா சுபான்னு சொல்லி அவனுடைய மாமன் மகளை பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் அவனுடைய மாமன் மகள் சுபாவை பற்றின பேச்சு தான் எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணமாகி ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவன் டென்த்து படிக்கும் பொழுது அவனுடைய மாமன் மகள் சுபாவை காதலித்தது சண்டையில் பிரிஞ்சது சென்னையில் வந்து படித்தது என்னை காதலிச்சது எல்லாத்தையும் சொன்னான் எனக்கு அப்போவே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அப்போது உன் மாமன் மகள் சுபாவை மறக்கத்தான் என்னை காதலிச்சியா உன் ஃப்ரெண்டு முகிலன்னு சொன்ன மாதிரி முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பலிகடாகிட்டீங்களா என்று வேகமாக கத்தினேன் கோபப்பட்டேன் இல்லைவே இல்லை உன்னை உண்மையாலுமே நான் காதலித்தேன் அவளை மறந்துட்டேன் என்று என் மேலே சத்தியம் செய்தான் அதுக்கப்புறம் தான் சிவா கூட நான் சேர்ந்து வாழவே சம்மதித்தேன் எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணமாகி ஒரு வருடம்தான் ஆகுது அதுக்குள்ளே அவன் காதலித்த மாமன் மகள் சுபா வடிவத்தில் பிரச்சனை வந்து நிற்குது என்று சொல்லி தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தாள் திவ்யா ஏய் திவ்யா முதல்ல அழுகிறதை விட்டுட்டு விஷயத்துக்கு வா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சிவா கிட்டே ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ தான் கேட்கல கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறது உனக்கும் சிவாவுக்கும் என்ன தான் பிரச்சனை தெளிவாக சொல்லிவிட்டு என்று திவ்யாவை தலையை கோதியவாறு கேட்டால் ஆனந்தி இல்லடி ஆனந்தி ஊருக்கு கல்யாணத்துக்கு போன சிவா அவன் ஏற்கனவே காதலித்த அவனுடைய மாமன் மகள் சுபாவை பார்த்துருக்கான் அவளுடைய கணவன் சரியான நம்பர் குடிகாரனா கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சு பாக்கியமே அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை அந்த ஆள் தினமும் சுபாவை போட்டு அடிப்பானா அவங்க அத்தை மாமா எல்லாமே சுபாவை தான் குற்றம் சொல்லுவாங்களாம் அதனால அவ வாழ்க்கை ஸ்பாயில் சொல்லி அவளை அவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களாம் கல்யாணத்துக்கு போன சிவாவை அவனுடைய மாமாவும் அத்தையும் பார்த்துருக்காங்க அதாவது சுபாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க தேவையில்லாமல் உங்கள் அப்பா மேலே உள்ள கோபத்தில் என் பொண்ணை உனக்கு கட்டித்தராமல் போயும் போயும் பணக்காரன்னு சொல்லி அதை மட்டும் பார்த்து ஒரு குடிகாரனுக்கு கட்டி வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டோமே என் பொண்ணு வாழ்க்கையை நாங்களே அழிச்சிட்டோமேன்னு சொல்லி அழுது புலம்பியிருக்காங்க பேசாமல் உனக்கு என் பொண்ணை கட்டி வச்சுருந்தா இந்நேரம் என் பொண்ணு நல்லா வாழ்ந்துகிட்ருப்பாள்னு சொல்லி அவங்க புலம்பியிருக்காங்க அழுதுருக்காங்க மாமன் பொண்ணு மேலே உள்ள பாசத்தால் அவளுக்கு வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர அவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு அட்வொகேட்டை பார்க்குறதுக்கு சென்னைக்கு குடும்பமாக வந்திருக்காங்க இன்றைக்கி என் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க ஒரு வாரம் ஆச்சு அவங்க வந்து தங்கி சிவா கிட்ட அவங்க எல்லாம் அன்பாக பழகிறதை பார்த்தா எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி எப்படியும் அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டு அழுதாள் திவ்யா என்னடி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் கை வைப்பாங்களா இதெல்லாம் நடக்குமா என்று ஆதங்கப்பட்டால் ஆனந்தி நீ சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சுபாவை உன் கணவருக்கு கட்டி வச்சிடறான்னு சொல்லி நீ பயப்படுற அதானே அவன் ப்ராப்ளம் என்று சொல்லி அஞ்சலி கேட்கவும் அஞ்சலி அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் உண்மையாருமே செத்து போயிட வேண்டி என்று திவ்யா மறுபடியும் அழ ஆரம்பித்தாள் ஏய் திவ்யா என்னடி இது நீ ஏன் இப்படி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க அந்த பெண்ணோட அப்பா அம்மாவும் மனுஷங்க தானே அப்புறம் எப்படி இன்னொருத்தி புருஷனுக்கு தன்னுடைய பெண்ணை கட்டி வைக்க பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்காது டி அப்படியே அவங்க ஆசைப்பட்டாலும் உன் புருஷனுக்கு புத்தி இல்லையா அவருக்கு எப்படி மனசு வரும் அவளை கட்டிக்கிறதுக்கு இங்கே பாரு திவ்யா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் இங்கே பாரு திவ்யா சிவா உன்னை உண்மையாலுமே காதலிச்சாரா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் சிவாவும் அவனுடைய மாமன் மகள் சுபாவை போல் ஏனோ தானேன்னு உன்னை காதலிச்சிருந்தா உன்னை விட்டுட்டு போயிடுவான் ஒருவேளை உன்னை உண்மையாக காதலிச்சிருந்தா உண்மையாலுமே அவன் விட்டு கொடுக்க மாட்டான் நீ பயப்படாத எல்லாம் நல்லதுக்கு தான் என்று சொன்னால் அஞ்சலி இங்கே பாரு திவ்யா ஆம்பளை இங்கே தாலி கட்டி கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க சுயரூபம் வெளியே தெரிஞ்சதுன்னா இவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி பெண்ணுங்க நம்ம வாழ்க்கையை முழுவதும் அவங்கக்கிட்ட அடமானம் வைக்க போறியா அது முடியாது அது முட்டாள் தானாடி எனக்கு என்னமோ கண்டிப்பாக சிவா உன்னை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னால் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் சிவா சென்டிமெண்ட்டுக்கு அடங்கி போவான் அதுதான் அவனுடைய மைனஸ் பாயிண்ட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டும் சிவா உன் மேலே அன்பாதானே இருக்காரு கண்டிப்பாக அவனை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி எனக்கு தோணுது சப்போஸ் சிவா உனக்கு துரோகம் பண்ண நினச்சா நீ அவனை தூக்கி எரியாவும் இரு புரியுதா உனக்குன்னு வாழ்க்கை இருக்குடி அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இரு என்று ஆனந்தி சொன்னாள் ஆஃபீஸ் முடிஞ்சு குழப்பத்துடனே வீட்டுக்கு போன திவ்யாவிற்கு காத்திருந்தது எல்லாமே இன்ப அதிர்ச்சி மட்டும்தான் ஊரிலிருந்து சிவா அவங்க மாமன் மகள் சுபாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் தன் கூடவே கூட்டிகிட்டு வந்து சுபாவுக்கும் அவன் கணவருக்கும் டிவைஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக லீகல் அட்வைஸ் கொடுக்க இல்லை சுபாவையும் அவன் கணவரையும் ஒரு நல்ல சைக்காடிஸ்டை கூட்டிகிட்டு போயிட்டு மனநல ஆலோசனை கொடுக்கத்தான் என்று திவ்யாவிற்கு தான் தெரிய வந்திருக்கு திவ்யா கல்யாணத்துக்கு ஊருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு என் மாமன் மகள் சுபா வாழ்க்கையில் பயங்கர புயல் வீசிக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அதை கேள்விப்பட்டு என்னால் அவள் எக்கேடு கெட்டு போனாலும் போடுன்னு சொல்லி விட்டுட்டு வர மனசு வரலடி என் மாமன் மகள் சுபாவோட வாழ்க்கை இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் என்னுடைய மாமனோட கோபந்தான் என் மாமன் தான் அந்த ஆள் எடுக்கிற முடிவு எப்போவுமே சரியாக இருக்காது இப்போ கூட பாரு பெத்த பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு சொல்லி புருஷன் பொண்ணுட்டி பிரித்து வைக்கிறதுலேயே அந்த ஆள் குறியாக இருக்கான் ஏன்னால் அந்த ஆளுக்கு கோபம் கண்ண மறைக்குது அதான் அவங்க சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் நம்ம வீட்டில் தங்க வச்சு அவங்கள அமைதிப்படுத்தி ஒரு மனநல மருத்துவரை பார்க்குறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சுபாவோட வீட்டுக்காரர்கிட்ட நான் பர்சனலாக பேசியிருக்கேன் அவரும் சுபாவை வீட்டு என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருதுன்னு பொழுது நீங்கள் உண்மையாலுமே சீக்கிரமாக ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக நாளைக்கு அவரும் சென்னைக்கு வராரு திவ்யா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லியிருக்கேன் இவங்கள சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனோம் கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எழுப்பிடுறியா என்று சிவா சொல்லும் பொழுது திவ்யாவின் மனதிற்குள் ஏகப்பட்ட சந்தோஷம் ஒரு வார காலமாக திவ்யாவின் மனதிற்குள் அழுத்தி கிடந்த கவலை மேகம் விலகியது இந்த செய்தியில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே தன்னுடைய நண்பன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகக்கூடாது என்பதற்காக சிவாவின் நண்பர்கள் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று காதல் தோல்வியால் தோண்டு கிடந்த சிவாவை திவ்யாவை காதலிக்க வைத்து சிவாவிற்கு புத்துணர்ச்சி கிடைக்க செய்ததையும் தன்னுடைய தோழியின் கணவன் துரோகம் செய்தால் அவனை தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டே இரு தாலி கட்டிவிட்டால் துரோகம் செய்யும் கணவனிடம் அடிமையாக இருக்கக்கூடாது பெண்களாய் பிறந்துவிட்டால் அடிமையாக வாழ வேண்டுமா சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று அவள் தோழி சொல்வதையும் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த இரண்டு தரப்பு நட்பின் செயல்பாடு நண்பர்களின் வாழ்க்கைக்கு புது தெம்பூட்டும் விதமாகத்தான் தெரிகிறது ஆனால் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வது அவர் அவர்களின் கையில் தான் உள்ளது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இதுபோன்ற சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறதா என்பதை பற்றியும் மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுபோன்ற உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதில் ஆளுங்கிற பெல்ஸ்ங்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இதுபோல உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தினம்தோறும் தோறும் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே வர நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது தினநியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்